தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் தெரிவித்துள்ளார். தமிழக கடற்கரையொட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என்றும் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று மிக கனமழை பெய்த நிலையில் இன்றும் மழை தொடரும் என புவியரசன் தெரிவித்தார். அதே நேரத்தில் நேற்று பெய்த திடீர் மழை மேகவெடிப்பின் காரணமாக ஏற்படவில்லை என்றும் வடமேற்கு காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாகவே இந்த மிக கனமழை பெய்ததாகவும் அவர் விளக்கம் அளித்தார். சென்னைக்கு நேற்று வந்த மழை பார்த்தீங்கன்னா நம்ம மேலடுக்கு சுழற்சி ஒன்று சொல்லியிருந்தோம். இப்போ இன்னும் அந்த சுழற்சி வந்து இப்போ வந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வந்து அந்த சுழற்சி இருக்கிறதுனால தமிழக கடற்கரை ஒட்டி தான் இருக்குது. அதனால் அடுத்த 2 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் நாகப்பட்டினத்தில் ஒரு இடங்களில் வந்து அதிகன மழையும் மற்ற ஏரிய டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் புதுவை கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் வந்து ஒரு இடங்களில் வந்து கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. உள் மாவட்டங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இதனிடையே இன்று பிற்பகல் முதல் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். குறிப்பாக நுங்கம்பாக்கம் தியாகராய நகர் அண்ணாசாலை ஆகிய இடங்களில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ள நீரை வெளியேற்றும் பணியும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் 24 சென்டிமீட்டரும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 23 சென்டிமீட்டரும் பூந்தமல்லி அம்பத்தூர் ஆகிய இடங்களில் தலா 20 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது.